ஹலோ நண்பா, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் இம்மார்டாலிட்டி எபிசோட் நம்பர் 45 பார்க்க போகிறோம். அது கூட எல்லாருமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ஈவில் கிங் சொல்லி கொடுத்த மெட்டல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கோல்டன் பாடி டெக்னிக்ஸ் கூட சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துருக்க அப்புறம் டிராகன் என்ன சொல்லுன்னா, இது லோ லெவல் தான், இந்த லெவலில் வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ உன்னோட நிலைமைக்கு இந்த டெக்னிக் அந்த அளவுக்கு உனக்கு ஒர்த்தபிளாக இருக்காது, அதனால உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன உன்னால ஹெல்ப் பண்ண முடியும், டிராகன் என்ன சொல்லுன்னா, எங்க செட்டப் பற்றி உனக்கு தெரியும்ல, எங்களோட டெக்னிக்லாம் ரொம்ப அட்வான்ஸாகவே இருக்கும், அதை நீ கற்றுக்க விருப்பப்படியேங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்டிப்பாக இல்லைன்னா உனக்கு சந்தேகங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம ஜிம்மி இருக்கால அந்த ஜிம்மியோட பேலஸை கட்டுறாங்க, அந்த இடத்துல விழுந்து மாதிரி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க தான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல, நம்ம ஜிம்மிலாம் குடிச்சிட்டு இருக்கா அப்பா முன்னாடியே, குடிச்சிட்டு அங்கே இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு, அப்பா நீ சும்மையில் சூப்பர்ப்பா, இப்படி எனக்காக நீங்கள் பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, வேற லெவல்ப்பா, இப்போ அந்த ஃபேங்க் குயினுக்கு செம்ம அடியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நான் இருக்கிற சந்தோஷத்தோட மூணு நாள் கழிச்சு கிடைக்கிற சந்தோஷம் தான் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் சாக போகிறான்னு அவன் அவுட் டிசபிள், அது எக்கன்னால் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டால் அவன் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் இப்போ கூட நம்ப முடியல, அவன் ஒரு சாதாரண ஆர்ட் டிசபிள், நீ ஒரு ஆர்ட் டிசபிள், உன் கையை விட்டிருக்கான், அதுக்கு நான் தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு இவ்வளவு விஷயம் தான் புள்ள, அவன் எப்படி அவன் கையை பெட்டினா, நீ அந்த அளவுக்கு யூஸ்லெஸ்ஸான ஒருத்தனாங்கிற மாதிரி நம்ம ஜிம்மியை போட்டு கத்திட்டு இருக்காங்க. அவ ஜிம்மி, அப்பா என்ன பப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, அந்த நாள் நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட்டு என்னை ரோஸ்ட் பண்ணுறது நிப்பாட்டுங்க, நம்ம தான் நினைச்சு எல்லாம் நடக்க போடல, இது நம்ம ரிவெஞ்சோட கொண்டாட்டம், அப்பா ஃபர்ஸ்ட்டு செஸ் பண்ணுங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட போய் கிளாஸை நிப்பாட்டின்னு நிற்கிறான். அவங்க அப்பா இவன் எல்லாம் கண்டுக்காம அவங்களும் எடுத்து குடிச்சிடுறாங்க நேரத்தை. அதை பார்த்ததுக்கப்புறம் இப்படி எப்பயுமே போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அவங்க கிளாஸ் எடுத்து குடிச்சிடுறான். குடிச்சிட்டு அவங்க அப்பாட்ட என்ன சொல்றேன்னா, அப்பா நெக்ஸ்ட் என்ன பண்ண போனா ஃபேங்க் குயின்டாப்பா, என் ரிவெஞ்ச் இவன் அவுட் டிசபிள் முடிச்சிருக்க அப்புறம் அடுத்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போறது அந்த ஃபேங்க் குயின் தான், அவ என் இட்டு டிசபிள கொண்டிருக்கால அதுக்கு ஒரு பழி வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே என்னமா வந்து கொண்டாட்டத்தில் இருக்கும் போது நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிராகன் கூட வந்திருக்கான். அந்த டிராகன் என்ன பண்ணால், அந்த இடத்துல ஒரு பாட்டப்பை வர வைக்கிறேன், அது மேலே ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கு, அதை தரதான் அட்டாக் பண்ணி அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் அந்த பாட்டப்புக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணிகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் அதுக்கப்புறமா என்ன பண்ணிருந்தா, ஒரு ஃபயர் மாதிரி வர வச்சு அதை கீழே எரிய வைக்கிறது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு சுத்தமாக இங்கே என்ன நடக்குன்னே புரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த டிராகன் என்ன சொல்லுனா, இந்த கிறிஸ்டல் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிரு, அதுக்கப்புறம் இந்த சன்னோட ஈட்டோட கூட இதை ரிடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் எங்களோட கிளானோட வாட்டரையும் அதே சமயம் கீழே ஈட் எனர்ஜியும் வச்சுருக்கேன், அதனால இந்த இடத்துல அந்த கிறிஸ்டோட பால் முழுசாக கிடைக்கும். அப்போ நம்ம ஈரோ என்ன கேட்குறேன்னா, இதில் வச்சு என்ன கொதிக்க வைக்க போறியா என்னங்கிற மாதிரி கேட்குறேன். அதை கேட்ட டிராகன் கர்த்தாப்பு தான் சொல்கிறேன், உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லை இன்க்ரீஸ் ஆகும், நீ யூஸ் பண்ணல ஈவில் டெக்னிக், அதோட பெட்டரான உன எஃபெக்டும் அதிகமாக இருக்கும், உன்னோட ப்ராக்டிஸில் எவ்வளோ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால உன்னோட உடம்பு சீக்கிரமாக ஒரு கோல்டன் பாடியாக மாறிடும். ஈவில் டெக்னிக்கோட இது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் தான், ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்றையும் திருப்பி ஒரு வாட்டி கேட்கிற தப்பானதுக்காக இதை நீ பண்ணியே அவனமான முடிவு எடுத்துக்கோ, இந்த வாட்டர் பாயில் ஆகிறப்ப உனக்குள்ள பயங்கரமான பெயினை கொடுக்கும், அந்த ஒரு பெயினை இந்த உலகத்தில் நீ அனுபவிச்சிருக்க மாட்டேன், அப்படி ஒரு பெயினை கொடுக்கும், இதை பண்ணணுமா நீ யோசிச்சுக்கோ, ஏன்னா இந்த கோல்டன் பாடி டெக்னிக் கற்றுக்கிட்டவங்கள சில பேர் மட்டும் இப்போ வீடாக இருக்காங்க, சப்போஸ் இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் உன் வீடு என்னால் காப்பாற்ற முடியாது, இல்லை சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதை கிட்ட நம்ம ஹீரோ இங்கே சக்திசாலியாகிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம், அதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டம் மேலே மேலத்தாவே நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த தண்ணியை பார்த்தா அந்த தண்ணி அப்படியே ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது இந்த கிறிஸ்டல்லேருந்தே அந்த வாட்டர் மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு கீழே. அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஹீரோ குறிக்கிறான், அந்த பெயினை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த டிராகன் சொல்லுன்னா, அந்த ட்ரெஷரை ரொம்ப நான் எடுக்காமல் மறைமுகமான வச்சுருந்தேன், ஆனால் அந்த ட்ரெஷரை எடுக்க வேண்டிய நிலைமை வருதுன்னு தெரியல, இது எவ்வளோ பெயினை அவனுக்கு கொடுக்க போகுதுன்னு தெரியல, இந்த வழியெல்லாம் தாங்கி வெளில வந்தனா கண்டிப்பாக சக்திசாலியாக தான் வெளில வருவான். என்ன பண்ணுறாங்க காட்டுறாங்க, அந்த எனர்ஜிலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ண பார்க்குறான் அவன் உடம்பு கோல்டன் பாடியாக மாற்றுறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்க என்ன யோசிக்கிறேன்னா, நான் இவ்வளோ நாள் வேலைக்காரனாக இருந்தேன், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன், என் கோல் அச்சீவ் பண்ணனா இந்த வழிகளை நான் தாங்கிக்கிட்டு ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வழிகளை நம்ம ஹீரோ தாங்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம டிராகன் என்ன சொல்லுனா, இது ரொம்ப வேகமாகவே செயல்படுறது இவங்ககிட்ட, அந்த விஷயம் ஏன்னு எனக்கு புரியல, இவன் பாடி எப்போ வேணால் பாயில் ஆகலாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், நம்ம ஹீரோ எவ்வளோ பேர் அடிச்சிருப்பாங்க, குடும்பப்படுத்தியிருப்பாங்க வேலை கலந்துனால, அந்த நினைவுகள்லாம் நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என் மைண்டை கிளியராக வச்சுக்கணும், இந்த வழிகளை நான் தாங்கியிருக்கேன், இந்த வழியை என்னால் தாங்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன், நம்ம ஹீரோவுக்கு மெமரி மூலியமாக அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வழியெல்லாம் நம்ம ஹீரோ தாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கஷ்டப்பட்ட நினைவுகளை சேர்த்து அது கொடுத்துட்டு இருக்கேன், அதாவது நம்ம ஹீரோயின் செத்து போனாங்கல்ல அந்த நினைவுகளை நம்ம ஹீரோ கொடுத்துட்டு இருக்கேன், நம்ம ஹீரோ இல்லைன்னு எந்திருக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ண வைக்கிறேன் இந்த பாயில் பண்ணுறது.
அதப்போ நம்ம இரவும் அவன் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கான், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், என் எமோஷன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வழிகளுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தாங்கிட்டு இருக்கான். இந்த வழிகள்லேருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டா தான் தோத்து போயிடுவான். என்ன சொல்லுன்னா, இந்த வழிகளை மட்டும் நீ தாங்கிட்டு இல்லைன்னு வெளில வந்துட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், உன்னோட நிலையமும் அதே சமயத்தில் அதிகமாகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்கோ இருந்தால் பார்த்தாங்க, ஒரு தனியான ஒரு ஆத்தங்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பண்ணிட்டு எஸ்டிட்டு இருக்காங்க, உனக்காக என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்ன மன்னிச்சுடு, ஆனால் இந்த இடத்துல 3 நாளைக்கு அப்புறம் உனக்கு என்ன நடக்க போறே, சாவ போறியா இல்ல வாழ போறியா, இது எல்லாமே உன்னோட காலம் தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர காத்தாங்க அந்த இடத்துல, நம்ம ஹீரோ ஜெயில இருக்க மாதிரி காத்தாங்க அந்த இடத்துல. அவன் உடம்புலாம் பாயிலிட்டு இருக்கு, பயங்கரமான வெறுப்புகள் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்த காத்தாங்க, அங்க ஒரு எல்டர் காத்தாங்க. இந்த எல்டர் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்க அந்த இடத்துல ஜான நிலைமையில இருக்கும்போது கத்திக்கிட்டே வரா, சீனியர் சீனியர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாங்கிற மாதிரி. யாரும் பாட நம்ம சின்ன பொண்ணுதான், வேகமா பயங்கரமா ஓடியாண்டு என்னால் முடியல, வேக வேகமாக தெரியும் என்ன உங்களை உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு இந்த எழுதுற பக்கத்தில் போய் வாங்க நான் என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா, அதை கேட்டு அப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு பேசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறானா, வாங்கன்னு கொல்ல போகிறாங்களா, 3 நாள் அவருக்கு தண்டனை வாங்கி தர போகிறாங்களா. அதை கேட்டால் இந்த எழுத என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறானா, அவன் ரொம்ப நல்ல பையன், எதுக்காக அவனை இப்படி பண்ணணும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ஜிம்மியோட கையை பிட்டியிருக்காங்க, இதை பற்றி நம்மளால் எதுவுமே பேச முடியும், இது மேல் இடத்துல எடுத்த முடிவு. அதெல்லாம் கேட்ட அந்த சின்ன பொண்ணை அழுவ ஆரம்பிக்கிறா, என்ன இப்படி எல்லாருமே இப்படி பண்றீங்க, ஒரு நல்லவனை போய் கொல்ல போறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவும் 3 நாள்ல அவன் ரொம்ப நல்லவன், எழுத டைட்டன் வாங்க பேசலாங்கிற மாதிரி இந்த சின்ன பொண்ணு அவங்க எழுதுறத கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பக்கத்துல ஃபைல்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்த பொம்மனை தான். அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றா, நீ அச்சீவ் பண்ற உன்னோட பாடி இப்ப கோல்டன் பாடியா மாறிடுச்சு, 3 நாள்ல நீ நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்க, இதுக்காக உன்னை பாராட்டன் கூட சொல்லலாங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ இல்லனா இது எல்லாமே நடந்திருக்காது, இந்த 3 நாள் நடந்திருக்கு எல்லாத்துக்குமே நீண்ட காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப டாக்டர் என்ன சொல்லுன்னா, இந்த டைம் தான் உன்னை வந்து அந்த தாய் கிட்ட கூட்டு போக போறாங்க, இந்த சமயத்துல உங்ககிட்ட எதுவுமே நல்லா பேச முடியாது, இன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம். அதை கேட்ட நம்ம ஹீரோ, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. அப்ப டிராகன் என்ன சொல்லுன்னா, இன்னைக்கு உன்னோட மரணமா கூட இருக்கலாம், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, அதை நிறைவேற்ற நான் ட்ரை பண்றேன். அப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோன் பேரை சொல்றான். அதை கிட்ட டிராகன் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வராமல் இருக்கு. அதெல்லாம் பார்த்துருக்கு இப்போ டிராகன் சொல்லுனா, டைம் நெருங்கிடுச்சு நினைக்கிறேன், உன்னை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகிற டிராகன். அதுக்கப்புறமா அந்த கவலையெல்லாம் வந்து நின்னதுக்கு அப்புறம் உனக்கு டைம் வந்துடுச்சு, உன்னை கூட்டு போகிறதுக்காக டைம் வந்துடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் அப்படியே இண்டிடுச்சு அவங்க முன்னாடி போகிறான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காவலர்கள் நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல தள்ளிய விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம் அந்த விளக்கோட ஒலி, அதான் நம்ம டாய் இருக்கால அந்த இடமா இருக்கு, போட்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த டாயை அதே சமயத்துல அங்க கீழே யாரு இருக்குன்னு பார்த்தா நம்ம சாக்கும், அதே சமயத்துல ஜிம்மியோட அப்பா நம்ம ஜிம்மியெல்லாம் ஐ இவனை பிடிச்சிட்டு இருந்தாச்சா சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதனால காவலர்கள் நம்ம ஹீரோவை வண்டி போட வைக்கிறாங்க, இவங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃபாக் என்ன பண்றாங்க, முன்னாடி வந்து நீங்க இருக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு மாதிரி கேட்கறாங்க. ரூ இவங்க பேர், இந்த எல்டர் பேர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறை இருக்கா என்ன. அப்ப அந்த சின்ன பொண்ணு பயந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கஷ்டப்படுறதுல இந்த சின்ன பொண்ணால பார்க்க முடியல. அப்ப நம்ம ஹீரோவும் முன்னாடி எழுதிச்சு இன்னொரு பேர் ஃபாகான், என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபாக் என்ன சொல்றதா, நீ பண்ண தப்புக்கான தண்டனை நீ அனுபவிச்சுட்டு இருக்க, ஏன்னா உன்னோட சீனியர் நீ அட்டாக் பண்ணியிருக்க, இது பனிஷ்மெண்ட்டுக்கு உட்பட்டது, அதாவது ஒரு ஆப்டேட் டிசிபிள் அட்டாக் பண்ணியிருக்கேன், இது ஜியான் மோட்டோ என் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்கேன், அதனால உன்னை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். டாய்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அதுக்கப்புறம் அவர் உனக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்க, இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லை, இப்போ உம தந்திர அடிக்க போறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்றைக்கு பார்க்குறா அந்த காவலர்கள் அந்த தந்திர நம்ம ஹீரோ வாங்கணும்னு சொல்லிட்டு சி அழுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோம்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதாவது நம்ம செட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது, அதை பற்றி நான் சொல்லுங்க சொல்ல வரேன். கருத தந்திர வர வைக்க நம்ம ஃபாக் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணுலாம் பார்த்து பயந்துட்டு இருக்க போது நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, இது நியாயமே இல்லை, இது எனக்கான நியாயம் கிடையாது, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுங்கிற மாதிரி சொல்லத்துக்குள்ள அந்த தந்திர வந்து பயங்கரமா நம்ம ஹீரோ வந்து தாக்க ஆரம்பிக்கிறது. அந்த தந்திர வைப்ரேஷனால நம்ம ஹீரோ தாக்கு பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஒவ்வொரு சென்ஸும் அந்த இடத்துல இறந்துட்டு இருக்கான். அப்ப அந்த லூ இருக்காங்களா, அவங்க இதெல்லாம் நீ பார்க்க கூடாது, நீ சின்ன பொண்ணா இருக்கிறதுனால இந்த தந்தர்லாம் பார்க்க போறாரு. மொத்தம் 9 வாட்டி இந்த தந்தர் அட்டாக் பண்ண, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சென்ஸும் அவன் இழப்பான். முதல்ல அவன் பார்வை போவோம், அதுக்கப்புறமா அவன் கேட்கற திறன் போவோம், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்றது எல்லாமே அழிச்சிட்டு இருக்கோம். இதுமே 6 சென்ஸி மொட்டமா அழிச்சிடும். ஒருத்தவங்களோட சோல் அரிக்கணும்னா இந்த தண்டர் மட்டுமே போறோம், ஒருத்தவங்களோட எனர்ஜியை மொட்டமா ட்ரைன் பண்ணி மொட்டமா அழிச்சிடும். அப்ப அந்த சின்ன பொண்ணு அவன் இனமோ ஒன்று சொல்ல வந்தான், ஆனா ஏன் இதுமே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க முடியாத அந்த எழுது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது, அந்த தண்டர்லேருந்து எந்த ஒரு சோல் இதுவரை தப்பிச்சதே இல்லை, இல்லை சர்வே பண்ணுறதும் முடியாது கரையன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தண்டர் அட்டாக் முடிஞ்சிச்சுல, அப்போ நம்ம ஹீரோ
பார்த்து அந்த இடத்துல பயங்கரமாக உடம்பு ஃபுல்லாக ஷாக் அடிச்சு அப்படி கீழே விழுறான். நம்ம ஹீரோக்கு கான்சியஸே அந்த இடத்துல இல்லவே இல்லை சுத்தமாகவே. ஜிம்மிலாம் சந்தோஷத்தோட உச்சக்கதற்கு போய் சிரிச்சிட்டு இருக்கான். அவன் கதை முடிஞ்சிடுறா இதோடங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை ஓபன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு கிளாரிட்டியாக முன்னாடி யார் இருக்கான்னு தெரியல. இருந்தாலுமே நம்ம ஹீரோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறான். அப்போ முன்னாடி யார் இருக்கான்னா ஃபாக்கு, ஜிம்மியோட அப்பா ஜிம்மி இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அவமானமா இல்லையா, நான் ஒரு அவுட்டர் டிசபிள் ஜிம்மி, நான் உன் கையை வெட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இதை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த இடத்துல எனக்கு தண்டர் அட்டாக் கொடுக்கல, உனக்கு கொஞ்சம் கூடமா வெக்கமே இல்லையாங்கிற மாதிரி இவனை பிடிச்சி அசிங்கப்படுத்திருக்கான். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸையும் இவனை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உன்னோட சிவஜி இவ்வளோ கேவலமாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மி என்ன சொல்கிறான், ஏய் என்ன பேசிட்டு இருக்க? இப்போ ஃபாக்கு என்ன சொல்றேன்னா, உன்னை வார்த்தைகளாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க பேச முடியுமான்னு இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, தலை உங்கள் அப்பா செட்டிலே பெரிய இல்லைங்கன்னா அவர் முடிவு பிடி ஒழிஞ்சிக்கிட்டே, நீ உன்ன மாதிரி ஒரு கோல்லையே நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் தாயும் கேட்டுட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ நம்ம ஃபாக்கில் நோட் பண்ணிட்டு, ஏய் ஜிம்மி வாய மூடி, இதுக்கப்புறம் எதுவுமே நீ பேசாருங்கிற மாதிரி நம்ம ஜிம்மி கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்மி கேட்காம, நான் ஒன்று ஒரு கோலை இல்லை, நான் ஒரு தைரியமான ஆள், இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இப்போ கூட உன்னை அடிச்சு தம்சம் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோ, நீ சொல்றதுலாம் உண்மைதான் போல இருக்கு. சரி ஓகே, என்னோட பேர் ஃபாங்கா, நான் ஒரு அவுட் டிசபிள் ஜிஆர் மோட்டையில் இப்போ உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல உனக்கு எனக்கு சண்டை நடக்கிறதோ, அதாவது நீ ஒரு ஆர்ட் டிசபிள் நான் ஒரு அவுட் டிசபிள், சண்டை போடலாமா? லைஃப் அண்ட் டெட் பேட் இல்லை. அதெல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறானே. அப்போ நம்ம மாயன்லாம், இவனுக்கு என்ன இவ்வளோ தைரியம், ரியல் போட போகிறேங்கிற மாதிரி சொல்கிறேன் ஒரு ஆர்ட் டிசபிள்ட. அப்போ தண்டர் அடிச்சதில் மூளை கீழே குழம்பி போச்சாங்கிற மாதிரி ஃப்ராங்குன் தங்கச்சி கேட்குறான். அப்போ ஃப்ராங்குன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, இவனுக்கு என்ன பைத்தியமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம மோட்டூலாம் சிரிச்சிட்டு இருக்கான், இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குன்னு. அப்போ அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? அப்போ டாய் என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, வர எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல பேட்டில் பண்ண முடிவு எடுத்துட்டீங்க, நல்ல விஷயம் தான், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்ல, ஆனால் இப்போ உங்களுக்காக நான் இந்த முடிவை ஏற்றுக்கிறேன், எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜிம்மி இல்லை நீ கலந்துட்டு தயாராக இருக்கியா, உன்னோட முடிவு என்ன? நான் கண்டிப்பாக கலந்துப்பேன், இல்லை என்ன சந்தேகம், நியாயத்தை வழக்கத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், அதுக்காக மூணு வாட்டி அவனை அட்டாக் பண்ணுவேன், மூணே மூணு மூளை அவனை முடிச்சு விட்டு அவன் மறந்தா என்னன்னு காட்டுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கிட்ட தாய் என்ன சொல்கிறேன்னா, சரி நீ இந்த பையன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறது எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, அதனால இது இல்லை என்ன நடக்க போகுது பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈரோப்பினர் அந்த காவலர்களை மறைய வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, உன்னோட பவரோட முழு சக்தியோடையும் நீ சண்டை போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுந்த போன கண்ணு எல்லாத்தையுமே திருப்பி வர வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவன் ஆயுதம் அவன்கிட்ட அந்த ஈவில் கிரவுண்டு எல்லாத்தையுமே ஹீரோக்கிட்டே கொடுத்துட்டு உன்னோட முழு சக்தியோட இல்லை நீ சண்டை போடலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் பார்த்தா ஜிம்மி மைண்டு போயிடலாம், அப்பா என்னப்பா இவனுக்கு திரும்பி எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, என்னால் எப்படி சமாளிக்க முடியும்பா, பாப்பா நீங்கள் என்னப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணா, உங்கள்கிட்ட அந்த காட் லெவல் ஃபயர் இருக்குல்ல அதை எனக்கு கொடுங்குங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான் அவங்க அப்பாட்ட. அதில் தான் கேட்டதுக்கப்புறம் உன்னை வச்சுட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அதை இவன்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவனு முன்னாடி தைரியமாக நடந்து போகிறான், ஏன்னா காட் லெவல் ஃபயர் இவன் கையில் இருக்குல்ல, அந்த தைரியத்தில் முன்னாடி நடந்து போயிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்று என்ன சொல்கிறேன்னா, உன் கூட பேட்டில் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஜிம்மியை அடிச்சு கொள்ளுவானா இல்லை இல்லை பேட்டிலில் நம்ம ஹீரோ ஜெயிக்க முடியுமா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஏஜி வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.